ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல் ஸ்கொயர் தமிழ் சேனல். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்டர்நெட். நம்ம வந்து எல்லாருமே வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்றோம். அதாவது சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? ஸோ நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க என்ன பாத்தீங்கன்னா, சேட்டலைட் மூலமா தான் வந்து நம்ம எல்லா யூஸ் பண்ற இன்டர்நெட்டும் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட் எல்லாமே வந்து எப்படி கிடைக்குது? மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நெட் நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேபிள்ஸ். ஸோ இந்த கேபிள்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேற கண்ட்ரிலிருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து கேபிள் மூலயமா தான் வந்து இந்த இன்டர்நெட்டை வந்து நம்ம என்ன ஒரு தகவல் வந்து நம்ம சர்ச் பண்றோமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த கேபிள்ஸ் மூலயமா தான் கிடைக்குது. சில விஷயம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து சேட்டலைட் மூலயமா வந்து கிடைக்குது. சில அதிகமான டேட்டா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் மூலயமா தான் கிடைக்குது. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேபிள்ஸ் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம சென்னையில வந்து கனெக்ட் ஆயிருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 கேபிள்ஸ் வந்து நம்மளோட கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கடல்ல கனெக்ட் ஆயிருக்க கேபிள்ஸ்ல வந்து எப்படி வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் கிடைக்குது? ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து சர்ச் பண்றோம். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போறோம். ஸோ இது போல வந்து இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே பார்க்கும்பொழுது கேபிள் மூலயமா தான் கிடைக்குது. ஸோ இந்த கேபிள் பார்க்கும்பொழுது அதாவது கடல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே வந்து ஒரு 6000 அடிக்கு கீழே தான் வந்து இந்த கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து புதைச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேபிள் வந்து புதைச்சதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாஸ், அதாவது சேட்டலைட் மூலமா வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ். நார்மலா வந்து நம்ம 1 GB தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணும்போது, நம்ம டைரக்ட் டு சேட்டலைட்னு கனெக்ட் பண்ணும்போது அந்த ஜிபி எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து தீர்ந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, வந்து இந்த கேபிள்ஸ் தான் வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸே பாத்தீங்கன்னா அவங்களோட கேபிள்ஸ் தான் வந்து இந்த கடல் பகுதியில் வந்து புதைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கடல்ல வந்து இந்த கேபிள்ஸ் எல்லாம் புதைக்கும் பொழுது, அதாவது இந்த உலகத்தை சுத்தி நிறையவே கேபிள்ஸ் இருக்கு. இப்போ சென்னை டு வேற ஏதாச்சும் ஒரு காண்டினென்ட்டே எடுத்துட்டாலுமே கூட, ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த காண்டினென்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகிற வரையுமே பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர்ல வந்து இந்த கேபிள்ஸ் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி இந்த கேபிள்ஸ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா கீழே இருக்க அதாவது சி அனிமல்ஸ், இந்த ஷார்க் இது போல அனிமல்ஸாலேயே வந்து இந்த கேபிள்ஸ் நிறையவே வந்து டேமேஜ் ஆகும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓஷன்ஸ் வந்து ஷிப்பு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாமே வந்து அதிகமா வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு தனியா வந்து ஸ்பெஷலைசேஷனான ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க. அதாவது அண்டர் சீல போயிட்டு இந்த கேபிள்ஸ் வந்து சரி பார்க்கறது, அதாவது இந்த கேபிள்ஸ் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் அது போல இருந்ததுன்னா இந்த அவங்களோட டெலிகாம் சர்வீஸோட இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் சீல போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுவாங்க. நார்மலாக வந்து ஒரு இன்டர்நெட்னு எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா டேட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சர்ச் பண்ணுறோம், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏதோ ஒரு சர்வரில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்டில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மைக்ரோசாஃப்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வரில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சர்வரில் இருந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உடனே கிடைக்கணும் அப்படின்னும் போது, இந்த கேபிள் மூலயமா வந்து ரொம்பவே வந்து நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வரில் இருந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து சிக்னலாக வந்து மாற்றி கொடுக்கும். அதாவது இப்போ உங்கள் மைக்ரோசாஃப்டில் வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, அதை வந்து கேபிள் மூலயமா வந்து பாஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டவர் இருக்கும். ஸோ அந்த டவர் மூலயமா தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். கேபிள் மூலயமா வந்து அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு பக்கத்தில் எந்த டவர் இருக்கோ, ஸோ அந்த டவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சிக்னல்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது டேட்டா கிடைக்கும். நம்ம சர்ச் பண்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எந்த சர்வர்ல இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட மொபைல் டேட்டா மூலமா வந்து அனுப்பிச்சு, ஸோ அதை வந்து தான் நம்ம வந்து வியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இன்டர்நெட்னு எடுத்துக்கும் பொழுது, அதாவது ஒரு கனெக்டிவிட்டி, நார்மலா வந்து நம்ம போன்ல இருந்து சேட்டலைட் கனெக்ட் ஆகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து எப்படி வருதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சர்ச் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டைரக்டா வந்து சேட்டலைட்டுக்கு போவோம். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க டெலிகாம் சர்வீஸ் அவங்களுக்கு போய் அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து சேட்டலைட் போவோம். நேரடியா நம்ம சர்ச் பண்ற எந்த ஒரு விஷயமே வந்து சேட்டலைட் ஸ்ட்ரைட்டா போயிடாது. ஸோ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஜியோ யூசரா இருந்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ற டேட்டா உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது, ஸோ இவங்களோட ஜியோ ஃபைபர், அதாவது ஜியோவை வந்து நிறைய வந்து கேபிள்ஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேபிள்ஸ் மூலமா தான் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்க பக்கத்துல இருக்க சேட்டலைட் போயிட்டு, ஸோ அதுல இருந்துதான் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, டேரக்டா வந்து எர்த்ல ஆர்பிட்ல இருக்க சேட்டலைட் மூலமா வந்து கனெக்ட் ஆகி, ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எந்த சர்வர்ல இருக்கு அப்படின்றத பார்த்து ஃபெச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்க போன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம மொபைலையும் வந்து சேட்டலைட்லயும் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நிறைய இடத்துல நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க, ஒரு பெரிய ஆண்டனா வந்து வச்சிருப்பாங்க, அதாவது
இந்த டெலிகாம் பிசினஸ் பண்ற எல்லா இடத்துலயுமே பார்க்கும்போது அவங்களோட கம்பெனிக்கு மேல வந்து ஒரு பெரிய ஆண்டனாலா இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சேட்டலைட் மூலமா தான் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட மொபைல் டேட்டாக்கு வந்து நம்ம சர்ச் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ கிளவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்றீங்கன்னா ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் உங்க போட்டோஸே நீங்க கிளவுட்ல அப்லோட் பண்ணியிருந்தாலுமே சரி, ஸோ அந்த போட்டோ வந்து எங்க இருக்கு அப்படின்றது வந்து இந்த சர்வர் டேட்டா வந்து நம்மளுக்கு இருந்தா மட்டுமே தான் வந்து இன்டர்நெட் கனெக்ட்ல இருந்தா மட்டுமே தான் வந்து இந்த டேட்டா சர்வர் எந்த இடத்துல இருக்கோ அந்த சர்வர்ல இருந்து நம்மளுக்கு தேவையான என்ன வந்து ஒரு பிக்சரோ சரி இல்லை வீடியோ எதுவா இருந்தாலுமே சரி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வர்ல இருந்து தான் வந்து இந்த இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். நார்மலா வந்து கேபிள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு இன்டர்நெட்னு பார்க்கும்போது ரெண்டு கம்ப்யூட்டரையும் வந்து ஒரு கேபிளால கனெக்ட் பண்ணி அதுல வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஸ்பீடா இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து இன்னைக்கு வரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் எல்லாமே வந்து டேட்டா நம்மளுக்கு சர்ச் பண்றது நம்மளுக்கு டேட்டா கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேபிள் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. சீல தான் வந்து அதிகமான வந்து கேபிள் லைன்ஸ் வந்து புதைச்சி இருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து கேபிள் மூலமா நம்மளுக்கு ஃபுல்லான ஒரு இன்டர்நெட்டே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட் வளர வளர பாத்தீங்கன்னா நிறைய வந்து கம்யூனிகேஷன் வந்து வளர்ந்துட்டே இருக்கு. நார்மலா வந்து இப்போ அமேசான்லாம் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா அமேசான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோர்னே சொல்லலாம், அதாவது ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் சேல்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டோருமே கிடையாது, அதாவது அவங்களுக்கு பர்மனெண்டா வந்து ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு ஸ்டோர் அப்படி இருக்கிறது எதுவுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஒரு ஆப் மட்டுமே ரெடி பண்ணி அது மூலயமா வந்து கோடி கோடியா வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வளர்ந்து வர காலத்துல வந்து ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கு. ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஸ்டோரே கிடையாது ஆனாலும் பாத்தீங்கன்னா வந்து இப்போ லீடிங்ல மில்லியன் ஆஃப் மில்லியன்ஸ் டாலர்ஸ் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து இந்த கம்யூனிகேஷன் விஷயத்துல பார்க்கும்போது இன்டர்நெட் வந்து ரொம்பவே வந்து ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நார்மலா வந்து ஒரு இன்டர்நெட்னு கனெக்ட் பண்ணும்போது கேபிள்ஸ் மூலமாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சேட்டலைட் அறியலாம நம்ம யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா வைஃபை ஹாஸ்பிட்டல். ஸோ இது போல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் கேபிள்ஸ் மூலமா கனெக்ட் பண்றது ரொம்பவே பவரானது. நம்மளுக்கான இன்டர்நெட் ஃபுல்லாவே வந்து யாரு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி சைட்ல இருந்து அவங்களுக்கு எப்படி அந்த டேட்டா சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் மூலமா, அதாவது அண்டர்கிரவுண்ட் சீல இருக்க ஃபைபர் மூலமா வந்து அவங்களுக்கு சேட்டலைட் மூலமா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேட்டலைட்ல இருந்து நம்மளோட போனோட சிக்னல்ஸ்க்கு வந்து டேட்டா வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்டர்நெட் வந்து எப்படிலாம் இருக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்ம போன் டு சேட்டலைட் கனெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு இன்டர்நெட் ஸோ டேட்டா எல்லாமே கிடைக்குது அப்படின்னு கிடையாது. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஃபைபர், அதாவது சியூல இருக்க ஃபைபர் மூலமா தான் வந்து நம்மளுக்கான இன்டர்நெட் நம்ம என்ன சர்ச் பண்றோமோ ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் ஸோ இது போல நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறையவே வந்து காசு செலவு பண்ணி அவங்களோட ஃபைபர்ஸ் வந்து அண்டர் சீல வந்து புதைச்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீடு, இப்போ நம்ம ஏதோ ஒரு சர்ச் பண்றோம் இல்ல ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்றோம் அப்படின்னும்போது அதோட டவுன்லோடோட ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கணும். ஸோ எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்கக்கூடாது, அதாவது இன்டர்நெட் நம்ம டைரக்டா சேட்டலைட்னு போயிட்டோம்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து சேட்டலைட்டை கனெக்ட் பண்ணது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டிராஃபிக். ஸோ இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்களோட சர்ச் பண்றது இல்ல அப்லோட் பண்ற ஸ்பீடு வந்து ரொம்ப வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால பெரிய பெரிய கம்பெனிங்க என்ன பண்றாங்க அவங்களோட ஓன் ஃபைபர் சீல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலயமா பாத்தீங்கன்னா ஸோ சர்ச் பண்றதும் சரி இல்லை டவுன்லோட் அப்லோடு எதுவாக இருந்தாலுமே சரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நடந்துருக்கும். ஸோ அப்படிதான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வரைக்குமே வந்து இன்டர்நெட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சம் டெலிகாம் பிசினஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா டைரக்ட் டு சேட்டலைட் அப்படின்னு கனெக்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பாக்குற ஒரு டிவி சீரியல் இல்லைன்னா ஒரு வீடியோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று லைவ் ஸ்ட்ரீம் எதுவா இருந்தாலுமே சரி ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சிலது மட்டுமே தான் வந்து டைரக்டா வந்து சேட்டலைட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஹை எண்ட்ல பார்க்கும்போது அவங்க தான் வந்து டைரக்டா வந்து சேட்டலைட் மூலமா கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலா வந்து லோக்கல்ல பார்க்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கேபிள் மூலமா தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ கேபிள் மூலமா வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பீடா இருக்கும். அது வந்து கேபிள் மூலமா கனெக்ட் பண்றதுக்கே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து தேவைப்படாது. ஆனா இதுவே நம்ம வந்து சேட்டலைட் மூலமா வந்து ஏதோ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து தேவைப்படும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து டேட்டா அது வந்து எப்படின்னா டைரக்டா வந்து சேட்டலைட் மூலமா கனெக்ட் ஆயிடும். ஸோ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் இல்லாம நார்மலா வந்து டிவியில பாக்குறது அப்படின்னும் பொழுது சிலது வந்து கேபிள் மூலமாவும் கனெக்ட் ஆகும், சிலது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிவி சில செட்டாப் பாக்ஸ்ல யூஸ் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து ஆண்டனா மூலமா கனெக்ட் ஆயிருக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளோட அதாவது ஆண்டனாவோட சிக்னல்ஸ் பார்க்கும்போது நம்மளோட கம்யூனிகேஷன் எந்த இடத்துல இருக்கோ, அதாவது இப்போ வந்து நம்ம சென்டைரக்ட்னு வச்சிருக்கும் போது அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்கோ ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆண்டனா இருக்கும். ஸோ அந்த ஆண்டனால இருந்து வர ஒரு வேவ் லென்த் தான் வந்து நம்ம வீட்டுல இருக்க ஒரு ஆண்டனா வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட் வளர வளர பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸும் சரி ரொம்பவே வந்து இன்டர்நெட் ஸ்பீடு எல்லாமே வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கு.
ஸோ நீங்களும் வந்து இன்டர்நெட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க எதனா புதுசா தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.